எல்லோருக்கும் வணக்கம். நாடகம் பார்க்கணுன்னு தான் வந்தேன், மேடை ஏற்றிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாடகம் பார்க்கணும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்டேஜ் ஷோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் என்னோடய பிஆர்ஓ நிகில்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் சார்கிட்ட சொல்லியிருப்பார் போல்க, நம்ப மாட்டீங்க, எவ்ரி வீக் எனக்கு வந்து சண்டே ஆனால் ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கோம் சார்கிட்ட இருந்து, இன்றைக்கி இந்த நாடகம் நடக்குது, இங்கே எங்கே நடக்குது. ஆனால் என்னால் தான் வரவே முடியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் எப்படியாவது போகணுன்னு சொல்லி தான் இரண்டாம் ரகசியம் நாடகம் போன மாதம் வந்து பார்த்தேன். அந்த நாடகம் எப்படி இருக்கும் நான் பார்க்கணுன்றதுக்காகவே வந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரெண்டரை மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எல்லா நாடகமும் நான் இந்த நாடகமும் பார்க்குறேன், போன நாடகமும் பார்த்தேன், எல்லாத்துலேயும் வந்து ஒரு மெசேஜ் கடைசி சொல்லிடுவார். சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு மெசேஜ் அவரோட நாடகத்தில் இருக்குது. இவ்வளோ வருஷமாக நாடகம் போட்டுட்ருக்காங்க, இன்னும் இந்த நாடகம் வந்து அழியக்கூடாது. ஸோ அது அழியாமல் பாதுகாக்கிற பொறுப்பு நம்மகிட்டையும் இருக்குது. ஏன்னா சினிமாவோட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாடகம். ஏன்னா அங்கே கூட எங்களுக்கு இன்னொரு ஒன்மோர் வாங்கிட்டுருக்கலாம், டேக் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கரெக்டாக ரிஹர்சல் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணும், மெமரி பவர் ஜாஸ்தி வேணும், ரொம்ப இதாக இருக்கணும், டென்ஷன் பிகைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் இருக்கும். சார்லாம் ரொம்ப எப்படி அவ்வளோ டென்ஷனாக இருந்துட்டு இங்கே வந்து இவ்வளோ ஈஸியாக நடிக்கிறாருன்னு தெரியாது, ஏன்னா கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாமே இருந்தது. இந்த நாடகம் போன நாடகம் நான் வாட்ச் பண்ணுவது அப்படி தான், சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணேன். என்னென்னா அங்கே ஒரு வால் கிளாக் இருக்கும், போன இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்குன்னே ஒரு ஆள் இருந்தாங்க. கரெக்டாக ஒரு மணினா ஒரு மணி, ரெண்டு மணினா ரெண்டு மணி. ஸோ அந்த டைமும் அந்த இதுவும் கரெக்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நாடகம் வந்து 3 கேரக்டர்ஸ், அந்த 3 கேரக்டர்ஸும் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக இதெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நாடகம் அழியலை அப்படின்றது காரணம் ஒன்று இருக்குது, அது நீங்கள் தான். ஏன்னா இவ்வளோ க்ரௌடாக ஃபுல்லாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா. நான் 2 தடவையும் வந்து பார்த்தேன், 2 தடவையும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபுல்லாக தான் இருந்தது, இன்னும் இருக்குது, இன்னும் வருவாங்க. ஸோ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடகம், இது தொடரணும். அந்த 3 கேரக்டர் எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்னு நினச்சேன். கடைசி அந்த டிஸ்பிளே இது டிவியில் காமிச்சு 3 கேரக்டரும் ஒன்றா வந்ததும் ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப சூப்பர் சார். ஸோ இதை நிறுத்திடுவாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணுங்க. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். என்னை சந்தோஷப்படுத்தியதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.